हाय फ्रेंड्स वेलकम टू जेपी स्पाइसी फूड इन्नी नाम पाकपो किचड़ी एप्ली सेयरणुंदा पाकपो वांगे वीडियो कुल पोगलां अदुक्कु तेवैयाना आइटम्सला एन्नेन्नु पाकलां अदुक्कु मुन्नाडी नम्म चैनल सब्सक्राइब पण्णादवंगा सब्सक्राइब पण्णिडुंगा पक्कत्तुल ओरु बेल ऐकॉन बटन इरुक्कुम अदै तट्टिडुंग वांगे पोलां इप्पो इदुक्कु तेवैयाना आइटम्सला एन्नेन्नु सोल्लुंगा वेंगायम 4 அது சின்ன வெங்காயமா இருந்தா 4 பெரிய வெங்காயமா இருந்தா 3 தக்காளி 2 நல்ல மீடியம் சைஸ்ல இருக்க தக்காளி 2 பச்சை மிளகாய் 3 அது வந்து இந்த மாதிரி கீறி வெச்சுக்கணும் கட் பண்ணி கருவேப்பிலை கொத்தமல்லி தாளிப்புக்கு பட்டை இலை அப்புறம் கிராம்பு அன்னாசி பூ கல்பாசி ஏலக்காய் மராட்டி முக்கு இதெல்லாம் தாளிப்புக்கு ஓகே அப்புறம் ரவை 1 கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி ஊத்தணும் ரெண்டு கப் தண்ணி ஓகே அதுக்கு அப்புறம் மஞ்சள் தூள் உப்பு எண்ணெய் ஓகே டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோ ஃபர்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆமா 3 டேபிள் ஸ்பூன் ஓகே அந்த எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் அந்த தாளிப்பெல்லாம் போட்டுரும் எல்லா ஸ்பைசஸும் இதல போடுறோம் ஃபர்ஸ்ட் தாளிப்புக்கு ஓகே கொஞ்சம் தள்ளி இருக்கணும் வெடிக்கும் கிராம்பு வெடிக்கும் டப் பண்ணி தாளிப்பு வெடிச்ச உடனே வெங்காயம் போடுறோம் ஃபர்ஸ்ட் வெங்காயம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகணும் லைட்டா கைட்ட வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கினா தான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்புறம் பச்சை மிளகாய் போடுறோம் கருவேப்பிலை தக்காளி கருவேப்பிலை அது நல்லா வதங்கணும் தக்காளியெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா இதெல்லாம் ஆரம்பிக்கலாம் ஒரு 2 மினிட்ஸ் லைட்டாக சாட்டே பண்ணிட்டு மஞ்சத்தூள் போட்டுருணும் மஞ்சத்தூளோடு சேர்ந்து அது அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கின உடனே மஞ்சள் வாசனையும் போயிடும் மஞ்சளோட மஞ்சள் வாசம் பச்சை வாசனை போயிடும் அப்புறம் தண்ணி ஆட் பண்ணுறோம் இதில் ரவை 1 கப் எடுத்துக்கோ 2.5 கப் தண்ணி அதே கிளாஸில் அதே கிளாஸில் இப்போ 2.5 கப் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ கப்பு தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் உப்பு போடுறோம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம் இப்போவே உப்பு போட்டு இது நல்லா கொதிக்கும் கொதிச்சு வரும்போது தான் நம்ம ரவை ஆட் பண்ண போறோம் இப்போ கொதி நல்லா வந்துருச்சு இந்த டைம்ல நம்ம ரவை ஆட் பண்ணுவோம் ரவை போடுமோ கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிக்கும் கெட்டி கெட்டி ஆகும் அதனால கிண்டிக்கிட்டே நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் ஸ்லோ பண்ணிடணும் கொஞ்சம் ஏன்னா ரவை வேகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் அதனால கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடுங்க இந்த டைம்ல கலந்துட்டே இருக்கணும்ல ஆமா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் இல்லனா வந்து அடியில ஒட்டற வாடி குடி இருக்கும் அடி பிடிக்கும் இன்னும் பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் தெரிக்கும் அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா வெந்துரும் ரவை அவ்வளவுதான் இப்போ கிச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நீங்க இறக்குனீங்கன்னா உங்களுக்கு ஆறும்போது இன்னும் நல்லா இருக்கும் ரொம்ப இருக்க நீங்க எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் ஆறுனதுக்கு அப்புறம் ரொம்ப கட்டி ஆயிடும் சாப்பிடவே முடியாது நல்லா இருக்காது இப்போ லாஸ்டா வந்து கொத்தமல்லியை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ கொத்தமல்லியை தூவி ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கிடலாம் பாத்தீங்களா ஆற ஆற இது நல்லா கெட்டி ஆகும் இதுக்கு மேல விட்டீங்கன்னா ரொம்ப கெட்டி ஆயிடும் ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிட முடியாது கொஞ்சம் நல்லா இருக்காது அவ்வளவுதான் கிச்சடி ரெடி ஆஃப் பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கிச்சடி இப்போ ரெடி ஆகிடுச்சு இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்